பாரம்பரிய சமையல்ல இப்ப நம்ம பார்க்க போறது கருப்பு கவுனி அரிசி ரொட்டி. கருப்பு கவுனி அரிசி ரொட்டி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு கவுனி அரிசி, வெங்காயம், பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, கொத்தமல்லி, இந்துப்பு. கருப்பு கவுனி அரிசி ரொட்டி செய்வது எப்படி? மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லா ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையும் சேர்த்து பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச இந்த பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கருப்பு கவுனி அரிசி மாவு சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. கலரி எடுத்து வச்சுட்டு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டையாக பிடிச்சி அடையாக தட்டி சுட்டு எடுத்தால் சுவையான சத்தான கருப்பு கவுனி அரிசி ரொட்டி தயார். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க.